ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபிஃப்டீன்த் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணுறதா சொல்லி நிறைய நியூஸில் வந்துட்டே இருக்கு. ஸோ கோர்ட்டில் வந்து அதுக்கான இதுவும் போயிட்டே இருக்கு. ஸோ என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா, ஜூன் 15ஆம் தேதி வந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வந்து நடத்துறதுக்கு வந்து அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வந்து பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு உத்தரவு கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து 2:30 மேலே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க எக்ஸாம் கேன்சலா இல்லைனா போஸ்ட்போன் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 99% வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ற மாதிரி, அதாவது கேன்சல் இல்ல போஸ்ட்போன் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன நிலவரம்ட்டு நம்மளுக்கு இதுக்கப்புறமா நியூஸ்ல தான் வரும். ஸோ நீங்க வந்து இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைம் கேட்டிருக்காங்க, எங்களால திடீர்னு நீங்க எக்ஸாம் சொன்னதுனால சரியா படிக்க முடியல, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 1 மந்த் அப்படி டைம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு எக்ஸாம் மோஸ்ட்லி போஸ்ட்போன் ஆகுமே தவிர கேன்சல் பண்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு இப்பத்துலேருந்து நீங்க படிச்சுட்டே இருங்க. ஸோ 9 லட்சம் மாணவர்கள் இருக்கிறதுனால அவங்க உயிருக்கு ரொம்ப ஆபத்து இருக்கு அப்படின்றதுனால இதை வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 15ல வந்து கண்டிப்பா தேர்வுக்கு வந்து அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, கொரோனா தொற்று பரவல் குறைந்த பின்னரே வந்து தேர்வு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து மனு தாக்கல் பண்ணது இப்போ போயிட்டே இருக்கு. உயர்நீதிமன்றத்துல அதுக்கான விசாரணை வந்து நடந்து கொண்டே இருக்குது. ஸோ 2:30 மேலதான் கன்ஃபார்மா சொல்ல முடியும் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான என்ன முடிவுன்னு நம்ம அதை பார்ப்போம். நீங்க அது வரைக்கும் வந்து உங்களால் நீங்க என்ன உங்களால எவ்வளவு எஃபர்ட் போட்டு படிக்க முடியுமோ அதை படிச்சுட்டே இருங்க. ஸோ நீங்க படிச்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுதான். ஸோ எப்ப வேணாலும் எக்ஸாம் வைக்கலாம். ஸோ திடீர்னு இப்ப வந்து நமக்கு கொரோனா தொற்று குறைஞ்சிருச்சுன்னா உடனே உங்களுக்கு எக்ஸாம் வைக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு படிக்க பண்ணுங்க சரிங்களா. ஸோ படிச்சுட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு 2:30 மேலே தெரிஞ்சிடும். மோஸ்ட்லி ஈவினிங்லாம் வந்து என்ன நிலவரம்ன்றது கண்டிப்பா தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.